ஆமாம், நான் உங்ககிட்ட வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் பற்றி நிறைய கேள்விகள் கேட்டேன். நீங்கள் வந்து வெஸ்டர்ன் காட்ஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இந்த காடு இது, இந்த காடோட இம்பார்ட்டன்ஸ். இந்த இடம் பேர் வந்து பவானிசாகர் டேம் இருக்கிற ஏரியா. இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் நீலகிரி மலையில் ஒரு கார்னரில் இருக்குது இந்த டேம். இந்த இடத்துல வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டும் நீலகிரி மலையும் சேர்ற இடம். இது தொடங்குற இடம், சேர்ந்து ரெண்டு சைடு தொடங்குற இடம். ஒரு சைடு வந்து மோயா ரிவர் வருது, இன்னொரு சைடு வந்து பவானி ரிவர் வருது. இந்த பவானி ரிவரும் இந்த மோயா ரிவரும் ஒன்றா சேர்ற இடத்துல இந்த டேம் அமைஞ்சிருக்கு. இங்கே உள்ள ஃபாரஸ்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா தண்ணியும் இங்கே தான் இந்த டேமுக்கு தான் வரும். நீலகிரியில் பெய்கிற அத்தனை தண்ணியும், மழை பெய்கிற தண்ணி பூராமே இந்த டேமுக்கு வரும். இந்த மோயார் வேலியோட ஒரு மவுத்தில் இருக்கும், தொடங்குற ஓப்பனிங் இடத்துல இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் இந்த இடம். இந்த ஃபாரஸ்டில் வந்து டைகர்ஸ் இருக்குது, லெப்பர்ட் இருக்குது, எலிஃபண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு கார், சாம்பார் டீர், அப்புறம் வந்து நம்ம வல்ச்சர்ஸ் இருக்கு இல்லையா, வல்ச்சர்ஸ் இங்கே இருக்குது. வல்ச்சர்ஸ் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது வல்ச்சர்ஸ். ஹைனா இருக்குது, ஹைனா இருக்குது, ஸ்ட்ரைப்டு ஹைனான்னு இருக்குது, அது இங்கே இருக்குது. இது வந்து ஷ்ரப் ஜங்கிள். இது இந்த ஷ்ரப் ஜங்கிளில் வந்து நல்ல டைவர்சிட்டி இருக்கும், பார்த்தா ட்ரையாக இருக்கும், நிறைய லைஃப் இருக்குது இதுக்குள்ள. இங்கே நாம் எதுக்கு வந்தோம்னா, இப்போ நிறைய வண்டி போயிட்டுருக்கு இல்லையா, இது எல்லாமே அங்கே உள்ளே வந்து கருவணராயன் டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குது. உப்ளிய நாயக்கர்னு ஒரு சமூகம் இருக்குது தமிழ்நாட்டில், அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு முக்கியமான தெய்வம். அந்த இது சாமி கும்பிட்றதுக்கு அவங்க வந்துட்டு போகிறாங்க. இது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோவிலுக்கு அவங்க வராங்க. ஒரு வாரம் மூணு நாள் வந்து பூஜை நடக்கும் இங்கே. அந்த பூஜைக்கு ஒரு 20,000-25,000 பேர் வராங்க. அவங்க வரும்போது அந்த சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் வர்றதில்லை, வரும்போதே வந்து நிறைய தண்ணி பாட்டில், இந்த ட்ரிங்க்ஸு அதை எடுத்துகிட்டு வராங்க, பீடி, சிகரெட்டு, அப்புறம் உள்ளேயே வந்து வச்சு சமைக்கிறது, சமையலில் வச்சு சமைக்கிறது. பாத்தியா இப்படி சத்தம் போட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ள ஃபாரஸ்ட்குள்ளே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நிறைய டிஸ்டர்பன்ஸ். இதனால இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபாரஸ்ட்டு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. இந்த இது வந்து சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். டைகர் ரிசர்வ்குள்ளே இவங்க பண்ணுற ஒரு இந்த மாதிரி செயல்களால் வனவிலங்குகளும் ஃபாரஸ்ட்டும் அழியுது. இவங்க சமைக்கிறது வந்து இங்கே ஃபாரஸ்ட்டில் இருக்கிற விறகு எடுத்து வச்சு சமைப்பாங்க, மரத்தை எடுத்து வச்சு தான் சமைக்கிறாங்க. அதே போல் அந்த கழிவு நிறைய விட்டுட்டு போவாங்க, பிளாஸ்டிக் கழிவு. இப்போ கோழி ஆடெல்லாம் வெட்டுறாங்க இல்லையா, அந்த கழிவுலாம் விட்டு போகிறாங்க. அந்த கோழி ஆடுக்கெல்லாம் வந்து டைக்ளோஃபினாக்குன்னு ஒரு ஊசி போட்டிருப்பாங்க. அந்த டைக்ளோஃபினாக் ஊசினால் நமக்கு தெரியும் வல்ச்சர்ஸ் வந்து பாதிக்கிறது, அந்த வல்ச்சர்ஸ் என்டேஞ்சர்டுன்னு தெரியும். அது வந்து வைப் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லோக்கலி எக்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம், இங்கே இருந்தது இந்த லோக்கலில் இது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, அப்படி யாருக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம கண் முன்னாடியே நடக்குது, நம்மளோட பீரியட்லேயே இது நடக்குது, இந்த மாதிரி அழிவு. இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதனால் வந்து இந்த இடத்துல வந்து இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் போட்டிருக்கோம். இப்போ வந்து என்ன நடக்குது, ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்னு செக் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தோம். பார்த்தோன்னா ஆனால் நம்ம லெட்டர் போட்டும் அந்த எஃபெக்ட் இருக்க மாதிரி தெரியல. இன்னும் வந்து இத்தனை வண்டி வாகனமெல்லாம் போயிட்டுருக்கு. இதில் வந்து பாத்திரம் பண்ணலாம் சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்காங்க. அப்போது இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த கோயில் ஃபங்க்ஷன் அப்போது நம்ம வந்து பார்த்தா தான் இது தெரியும்.